நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் எப்படி லைவில் ஆட் பண்ணுறது அப்படின் தான். நிறைய பேர் லைவ் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வர மாதிரி காட்டுவாங்க. அவங்க வந்து பாயிண்ட்ஸ்னு போட்டாங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு காட்டும். இதை வச்சு நம்ம கிவ் அவே இதெல்லாம் பண்ணலாம். அது எப்படி செட் பண்ணுறது உங்கள் லைவில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பிசி கேம்ஸ் வந்து லைவ் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஸ்ட்ரீமர் ரிலேட்டட் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் பிஜிஎம்ஐ எமுலேட்டரில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் உள்ள கீ மேப்பிங், சென்சிட்டிவ், இதை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கோம். அது இல்லாமல் நிறையா ஃபன் கண்டென்ட் இதெல்லாம் போட்டிருக்கு கைஸ். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் லேப்பை வந்து முதல்ல உங்கள் சேனலில் வந்து மாடரேட்டர் ஆக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற பவுசர் எதுன்னு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு யூடியூப் ஸ்டூடியோ வாங்க. யூடியூப் ஸ்டூடியோ வந்துட்டு கீழே செட்டிங்ஸ் இருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்கள். அதில் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மாடரேட்டர் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி அதில் யூடியூப் வாங்க. யூடியூப் வந்துட்டு ஸ்ட்ரீம் லேப் நடிங்க. ஸ்ட்ரீம் லேப்ஸ் நடிங்க. ஸ்ட்ரீம் லேப்ஸுடைய அஃபீஷியல் இது வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதனுடைய லிங்க்கை வந்து அப்படியே இந்த சேனலுடைய லிங்க்கை வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே மாடரேட்டர் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லேப்னு வரும், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் ஆட் ஆயிடுச்சு. இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை காப்பி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டிங்கன்னா இது வந்து ஸ்ட்ரீம் லேப் வந்து உங்கள் சேனலில் வந்து மாடரேட்டர் ஆயிரும். இது மாடரேட்டர் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் லேப்னு ஒரு தனி வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கு வாங்க. ஸ்ட்ரீம் லேப், ஸ்ட்ரீம் லேப்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் வரும். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து லாகின் பண்ணிங்க. உங்கள் சேனலுடைய அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டு டாஸ்க் போடுவாங்க. டாஸ்போர்டு வந்துட்டு நீங்கள் வந்து க்ளவுட் பாட்னு ஒன்று இருக்கும் லெஃப்ட் சைடில், க்ளவுட் பாட் இருக்கா, க்ளவுட் பாட் உள்ளே வந்துட்டு க்ளவுட் பாட்டை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்க. ஆன் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாடு டூல்ஸ் நேமு இதில் அப்படியே லைனாக வந்தீங்கன்னா லாயல்ட்டின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸு செட்டிங்ஸ்னு இருக்கும். இது வந்து யூசர்ஸ் வந்து இவங்க எடுத்த பாயிண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கும். செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸில் வந்து லாயல்ட்டி சிஸ்டம் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு கீழே வாங்க. லாயல்ட்டி நேம் அதாவது பாயிண்ட்ஸ்னு பேர் வைக்க போகிறீங்களா, அதுக்கு ஸ்டார்ஸ்னு பேர் வைக்க போகிறீங்கன்னா என்னென்னு பார்த்துக்குங்க. 10 மினிட்ஸ் பார்த்தா எவ்வளோ பாயிண்ட்டு, நீங்கள் 10 மினிட்ஸ் கொடுக்கா பாயிண்ட் கொடுக்க போகிறீங்களா, 5 மினிட்ஸ் கொடுக்கா பாயிண்ட் கொடுக்க போகிறீங்களா, நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைவில் இருக்காங்கன்னா இப்போ 5 மினிட்ஸ் ஒருத்தர் வந்து லைவ் பார்த்துட்டு இருக்காங்கனா அவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸு. ஆக்டிவ் யூசர்னா அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு தனி பாயிண்ட்டு. இப்போ வந்து ஒரு சிலர் 5 மினிட்ஸ் லைவ் பார்க்க மாட்டாங்க, ஆனால் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் 2 பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா, அது நீங்கள் செட் பண்ணுற மினிட்ஸை பொறுத்து. 5 மினிட்ஸுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் 50 பாயிண்ட்டு, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் உங்கள் சேனல் மானிட்டரேஷன் ஆயிருந்ததுனா மெம்பர்ஷிப் என்ன போல இருந்ததுன்னா நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் அதுக்கு 100 பாயிண்ட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் லேப் டொனேஷன்ஸ்னால் ஜிபே, கூகுள் பே இதெல்லாம் வந்து டொனேட் பண்ணுறது மூலயமா வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அடுத்து சூப்பர் சாட், இது வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு எத்தனை பாயிண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, சூப்பர் சாட்டில் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சாட்டை 10 ரூபா பண்ணால் 20 பாயிண்ட் வரும். அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கும், அதுக்கு வாங்க. கமெண்ட் செக்ஷனில் டிஃபால்ட்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லாயல்ட்டின்னு இருக்கா, இதில் வந்து பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். பாயிண்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆச்சரியக்குறி போட்டு பாயிண்ட்ஸ்னு போட்டாங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட்ஸ் இது வந்து வரும், இந்த மாதிரி வரும். அதாவது அட்டு போட்டு அவங்க யூசர் நேம் போட்டிருக்குதா, அப்போ அவங்க யூசர் நேம் வந்து யூ ஹேவ் இவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா, இதை வந்து சாட்டில் எவரையும் யார் வேணால் அவங்க பாயிண்ட்ஸை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் அட்வான்ஸ் வாங்க. இதில் அட்வான்ஸ் வந்தீங்கன்னா குளோபல் கூல்டவுனும் யூசர் கூல்டவுன் இருக்குது. அதாவது ஒரு யூசர் வந்து சும்மா சும்மா போட்டே இருப்பாங்க, பாயிண்ட்ஸ் நிறையா தடவை போட்டாங்கன்னா ஸ்ட்ரீம் லேப் வந்து நிறைய தடவை அதுக்கு ரீப்ளே பண்ணிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சர் வந்து 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த கமாண்டை வந்து ரீப்ளே பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி அடுத்தது வந்து டாப் பாயிண்ட்ஸ். டாப் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செக் பண்ணுவாங்க. அதில் வந்து ரெஸ்பான்ஸில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ டாப் பாயிண்ட்டில் டாப் 2 வர பாயிண்ட்டருக்கு வந்து நாங்கள் வந்து 10K வந்ததுக்கப்புறம் ஆர்பிக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கோம். நீங்கள் வந்து என்ன வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் இதில் அட்வான்ஸ் வாங்க. அட்வான்ஸ் வந்தீங்கன்னா குளோபல் கூல்டவுன் ஒன்று இருக்கும். 5 மினிட்ஸுக்கு ஒருக்கா தான் டாப் பாயிண்ட்ஸ் வந்து யாராலும் எல்லாத்தாலையும் செக் பண்ண முடியும். யூசரும் அதே மாதிரி தான், ஒரு யூசர் வந்து 5 மினிட்ஸ் கழிச்சு தான் அந்த கமாண்டை போட முடியும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா தான் டாப் பாயிண்ட்ஸை எல்லாருமே பார்க்க முடியும். அடுத்து டாப் அவர்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த கமெண்ட்லாம் வந்து நீங்கள் என்னபிள் பண்ணிக்கிதான்னு பார்த்துங்க. டாப் அவர்ஸ்னு கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டாப் அவர்ஸில் வந்து அதிக நேரம் பார்க்குற ஒருத்தருக்கு வந்து 10K வந்து ஆர்பிக்கு தரணும்னு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்க இந்த டாப்புக்கு அப்புறம் இருக்கிற இந்த பாயிண்ட்ஸு, லொயல்ட்டி, டாப் ஓவர்ஸ் இதெல்லாம் எதுவும் எடிட் பண்ணிடாதீங்க, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். முன்னாடி மட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவையான வேலை ஆட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் வாங்க. அட்வான்ஸ் வந்தீங்கன்னா குளோபல் கூல்டவுன் இருக்கும். குளோபல் கூல்டவுனில் எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்கா இந்த டாப் ஓவர்ஸை பார்க்குற மாதிரி வேணும்னு செட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா தான் இந்த டாப் ஓவர்ஸ் வந்து யாராக இருந்தாலும் பார்க்குற மாதிரி செட் பண்ணிடுறேன். செட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. அடுத்து ஆட் பாயிண்ட்ஸு, ரிமூவ் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட்டர்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு வந்து பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் ஸ்டூடியோ போயிட்டு கம்யூனிட்டியில் போயிட்டு உங்களோட ஸ்ட்ரீம் லேப்பை வந்து மாடரேட்டர் பண்ணணும். மாடரேட்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் லேப்பை லாகின் பண்ணும், உங்கள் சேனல் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு க்ளவுட் பாட் ஆன் பண்ணிங்க. க்ளவுட் பாட் ஆன் பண்ணிட்டு லாயல்ட்டி பாயிண்ட்ஸில் வந்து செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணுறீங்க. செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் வாங்க. கமெண்ட்ஸில் டிஃபால்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் இருக்கும். இதில் என்னென்ன கமெண்ட் போடணும்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த கமெண்டோடைய நியமம் நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோர் வந்தீங்கன்னா ஸ்டோரில் வந்து பாயிண்ட்னா பாயிண்ட் ரிடீம்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது என்ன பண்ணலான்னா இப்போது ஒருத்தர் வந்து 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சாட் பண்ணாமையே லைவ் ஸ்க்ரீனில் வந்து அவங்க அலர்ட் வர மாதிரிலாம் வைக்கலாம். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஐட்டம் கிரியேட் ஐட்டம் கொடுங்க. இதில் ஸ்டீம் பெர்க்ஸ் கொடுங்க. ஸ்டீம் பெர்க்ஸ் கொடுத்துட்டு இப்போ நான் ஏற்கனவே நான் உன்னை ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து கிரியேட் ஐட்டம் கொடுத்துருங்க. கிரியேட் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் ஸ்டீம் பெர்க் கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருங்க. இந்த ஐட்டத்துக்கு பேர் அதாவது ஓபி போனி. அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி கேம் பிளே அப்படின்னு கொடுத்துருக்க. இதுக்கான காஸ்ட் எவ்வளோ, அதாவது அவங்க பாயிண்ட்டில் இவ்வளோ பாயிண்ட் வந்து மைனஸ் ஆயிரும், ஓகேவா? அது கொடுத்துருங்க. எவ்வளோ பாயிண்ட் மைனஸ் ஆகணும், இந்த இதை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் நான் கொடுத்து வச்சுருக்கேன், -1 கொடுத்தா அன்லிமிடெட். அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தர் வந்து இதை வந்து ஒரு தடவை 5 தடவை தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். அடுத்து குளோபல் கூல்டவுன்னா ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து 2 நிமிஷம் வச்சு தான் இன்னொருத்தர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? அப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிங்கனா இதுக்கு ஒரு தம்ப்னெயில் காட்டும், அதாவது லைவ் ஸ்க்ரீனில் வந்து எந்த மாதிரி ஃபோட்டோ வரணும் அந்த மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு ஃபைல் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும், அதை நீங்களாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு இதுக்கான கமாண்ட் என்ன, அதாவது ஆச்சரியக்குறி போட்டு ரிடீம்னு போட்டு ஓபின்னு போட்டாங்கன்னா இந்த கமாண்டை போட்டாங்கன்னா இந்த அலர்ட் வந்து வரும், அவங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து மைனஸ் ஆயிரும், ஓகேவா? இது கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டு இது அட்ரஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா WWCD நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். வின்னர் வெடர் சிக்கன் டின்னர்னு அடிக்கிறேன். அடிச்சுட்டு இதுக்கு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 30 பாயிண்ட் கொடுத்துறேன். 30 பாயிண்ட் கொடுத்து குவான்டிட்டி அன்லிமிட்டெட் கொடுத்துட்டேன். குளோபல் கூல்டவுன் பார்த்தீங்கன்னா 1 மினிட் கொடுத்துருக்கேன். யூசர் கூல்டவுனும் 1 மினிட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணும்போது தம்ப்னெயில் கேட்கும், அது கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் வின்னர் வின்னர் சிக்கன் டெனர் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கிளிக் பண்ணி சவுண்டு எவ்வளோ வேணுமோ அதிகப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் ரெடீம் அலாட் வந்து சேட்டில் மட்டும் வந்தால் போதுமா இல்லை லைவ் ஸ்க்ரீனில் தெரியணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் லைவ் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். இது இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWCD ரிடீம் WWCDன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரிடீம் ஆச்சரியக்குறி போட்டு ரிடீம் போட்டு WWCDன்னு போட்டாங்கன்னா இது வந்து டிஸ்பிளே ஆகும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டேன். இந்த கமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைவ் கமாண்ட் செக்ஷனில் வந்து இந்த கமாண்டை போடும்போது அவங்க லைவ் ஸ்க்ரீனில் வந்து இது டிஸ்பிளே ஆகும். இந்த ரிடீம் வந்து லைவ் ஸ்க்ரீனில் தெரியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலாட் பாக்ஸில் வந்து அலாட் வந்து எனபிள் பண்ணிடுவோம். இந்த அலாட்டை வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து இதை காப்பி பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடு ரிடப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ரிடப்ஷன் எனபிள் பண்ணணும். நீங்கள் எனபிள் பண்ணிட்டு ரிடப்ஷனுங்கிறத எனபிள் பண்ணிட்டு இதுக்கான லேஅவுட் எப்படி வரணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துருங்க. லேஅவுட்டுக்கான தீம்லாம் பூரா நீங்கள் அங்கே கொடுத்தீங்களா அதையவே செலக்ட் பண்ணிக்கும். தீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ்னு ஒன்று இருக்கும். இதில் ரீப்ளேஸ் ப்ராடக்ட் இமேஜ் வித் கஸ்டம் இமேஜ்னு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வேண்டாம், நீங்கள் கொடுத்து இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அங்கே என்ன ரிடீம் பண்ணுறாங்களோ அந்த இதுவே இங்கே வர மாதிரி வச்சுருங்க. சவுண்டு வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சுருக்க சவுண்டு வேணாம் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டு ஒரு தடவை டெஸ்ட் ரிடம்ஷன் அலர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைவ் ஸ்க்ரீனில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும், ஓகேவா? தெரியுதா இந்த மாதிரி வரும். ஓகே, இது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸ்ட்ரீமர் ரிலேட்டாக நிறையா வீடியோ போட்டிருக்கு. இதில் இருக்க எல்லா அலாட்டும், சப்ஸ்கிரைப் அலாட்டு, மெம்பர்ஷிப் அலாட்டு, சூப்பர் சாட் அலாட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தனி வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கார்டு லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் ஸ்ட்ரீம்லாப்ல வந்து லைவ் ஸ்க்ரீனில் வந்து சாட் பாக்ஸ் ஆட் பண்ணுறது எப்படி, வியூ கவுண்ட் ஆட் பண்ணுறது எப்படி, இதுக்கெல்லாம் தனி வீடியோ போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம ஸ்ட்ரீமர் ரிலேட்டடான அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.